பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு இப்போ ஒரு பேட்டர்ன் வரைய போகிறோம். இந்த பேட்டர்ன் வரைகிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது 3/4 கை, உயரம் 14.5, ஷோல்டர் 17.5, கை நீளம் 10-11.5, ஏஹெச் வந்து 17.5, 39 inch பாடி, C1 C2 40.5, இடுப்பு 34, ஃப்ரண்ட் ஆட் வந்து 10.5, ஃப்ரண்ட் நெக்கு வந்து 9.5, பேக் நெக்கு 9.5. இதுக்கு வந்து யூ கழுத்து வச்சு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லோரும் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு போட்டோம் 14.5 ஜாக்கெட். இப்போ வந்து ஷோல்டர் வந்து 17.5, 8.5 நான் வைக்கிறேன். 17.5 ஷோல்டர், இப்போ கழுத்து இறக்கணும்னா 9.5, 2 inch மைனஸ் பண்ணிக்கோங்க. 2 inch மைனஸ் பண்ணிட்டு கழுத்து இறக்கம், கழுத்து வந்து 40 inch பாடி, 40 inch பாடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோனாக்கா 3 inch வச்சுட்டு இது 3.5 கழுத்து. அவங்க சின்னதாக தான் கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வைக்க போகிறோம். 40 inch பாடி 3 3 1/2 நவுத்துறேன், 3 3 1/2 நவுத்துறேன். கழுத்திறக்கம் 9.5 நான் வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்கிறோம், 3, இதே 3 இங்கே வைக்கிறேன். 6 inch வெளியே போயிடுறேன். மாடல் கழுத்து கொஞ்சோண்டு கழுத்து வந்து யூ கழுத்து கேட்டிருக்காங்க, யூ கழுத்துனால கொஞ்சோண்டு வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு அழகாக வந்து பெண்டு பண்ணுறோம், வெளியே பண்ணுறோம். இப்போ கழுத்து முண்டை இறக்கம் அவ்வளோ 40 inch பாடி, 5 inch இறக்கம். பின் கழுத்து 9.5, இடுப்பு 34, C2 40.5, 10 1/2 பிளஸ் 1 3/4 11 ஆக்கிறேன். 40 inch பாடினாலும் எங்கள் காலேஜி தள்ளிக்கணும். இந்த இடத்துல சதை இருக்கும், லைட்டாக சதை இருக்கும். இப்போ ஏஹெச் எவ்வளோ, 17.5 வருதான்னு பார்க்க போகிறோம், 8 1/2 வருதான்னு பார்க்க போகிறோம். 8 1/2 தான் வருது. இப்போ 8 1/2 வேணா இங்கே கொஞ்சம் இறக்கிக்கணும். இதில் பாதி இருக்கான்னு பார்த்துங்க, 5.5 பாதி, 2 1/2 2 1/2 அழகாக உள்ளே போயிருங்க. இடுப்பு 34, 8 1/2 1.5. இப்போ நம்மளுக்கு ஏஹெச் 17.5, 8 1/2 வருதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். வரலன்னா கொஞ்சோண்டு இறக்கிக்க, இதே மெதுவாக பார்க்கணும், வெளியே தான் பார்க்கணும், உள்ளே பார்க்கக்கூடாது. 8 1/2 வந்துடுச்சு.
ஒரு புள்ளி இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கொஞ்சோண்டு உள்ளே வந்துடும். இப்போ பேக் வரணும் கொஞ்சம், இப்போ தான் 8:45 வர மாதிரி இருக்கு. டைம் கார்டு வந்துச்சு. இப்போ இடுப்பு 10. டாட்டோட உயரம் 16 இன்ச், உயரம் 4 இன்ச் டாட் இருக்கணும். 4 இன்ச் வச்சுட்டேன். இங்கிட்டு கால், இங்கிட்டு கால், 4 இன்ச் உயரம். பேக் எல்லாம் பார்த்துக்கலாம். பேக் கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டோம். இது 40 இன்ச் பாடிக்குள்ள பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு போடுவதை எல்லாம் கவனமாக பாருங்கள். பேக்கில் எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. 6:15, 5:45 நான் வைக்கிறேன். 5:30, 3:15, 2:30. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 3:15, இந்த 3:15 தான் இங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ முண்டா இறக்கியிருக்கோம், 5:30, 5:30 இறக்கியிருக்கோம். இங்கேருந்து 4 இன்ச் நோத்திக்கணும். 40 இன்ச் பாடி போக போக கொஞ்சம் தள்ளிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு இது பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து கிராஸ், லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கழுத்து இறங்க இந்த இடத்த மேலே ஏற்றிக்கணும், லைட்டாக மேலே ஏற்றிக்கணும். அப்போ தான் வந்து பின்னாடி வந்து சுருக்கல்லாமல் இருக்கும். இந்த இடம் வந்து சுருக்கல்லாமல் மேலே ஏறி இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ? ஃப்ரண்ட் ஆட்டு 10.5. இப்போ 4:15 நவுத்திக்கிறேன். 4:15 நவுத்திக்கிறேன். இப்போ 3 இன்ச் ஃபினிஷிங். 40 இன்ச் பாடி, 41 இன்ச் பாடிக்கு 3 இன்ச் ஃபினிஷிங் வைக்கிறேன். 3:45 நான் வச்சுருக்கேன். இப்போ 1:15 நவுத்த போகிறோம். இங்கேருந்து 4:15 நவுத்திட்டேன். 4:15 நவுத்தப்பட்டது. இப்போ 1:15 நவுத்துறேன். 1:15 இந்த பக்கம், 1:30, 1:30. இதே வந்து திருச்சியில் உள்ளவங்க பேட்டர்ன் போட சொன்னதுனால அவங்களுக்காக பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன். 3:30, 3:30, இங்கே 4, 3:30. இப்போ பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ண போகிறோம். பட்டி வந்து 3:15 நான் பட்டி போடுறேன். இது 3:30 வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.5, 5.5 வச்சுட்டேன். இது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம்.
இது பட்டி. இப்போ அஞ்சு அஞ்சு மேலேருந்து இறங்கணும். இதுக்கு பாதி எவ்வளோ இருக்கணும் பாருங்க, மூணே முக்காலில் பாதி ரெண்டு, காலஞ்சி மேலே ஏற்றிக்கணும், மேலே ஏற்றிக்கணும். இப்போ ஃப்ரெண்டு நெக் வந்து தச்சோடனே ஒம்பதரை வரணும், அப்போ ஆறு இஞ்சி நான் இறக்குறேன், ஆறு ஆறரை வரைக்கும் இறக்கலாம், ஆறரை இறக்கிட்டேன். இப்போ காலஞ்சி வெளியே போயிடுறேன். இவங்க கொஞ்சம் மாடலிங்காக போடணும், கழுத்து வந்து கொஞ்சம் தெரிஃபுல்லாக போகணுன்னு நினைக்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கழுத்து வெளியே போயிடணும். இதுலேருந்து ஒம்பதரை அஞ்சு வருதான்னு பார்க்க போகிறோம். ஒம்பதே கால் வந்துருக்கு, ஒம்பதரை வரணும். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து இதை டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நாலே முக்கால் பாதி, ரெண்டே கால், ஒரு புள்ளி. இது மாதிரி பக்காவாக கோடு போட்டு நீங்கள் வரைஞ்சி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது வந்து சி ஒன் 39 40 வச்சுக்கோம், 10 டாட்டுக்காக காலஞ்சி. இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணிடலாம், 40 பாடி இருந்தாலும் லைட்டாக காலஞ்சி கிராஸ் பண்ணிடணும். இப்போ ஏஹெச் வந்து நம்மளுக்கு வந்து 17.5, 8.75 வேணும், 8.75 வருதான்னு பார்ப்போம். டெம்பர் வந்துருச்சு, இப்போ இடுப்பு 34, 3, 8.5 போச்சுன்னா 5.5 வைங்க, அதுக்கு மேலே தேவை, 5.5. இதுக்கு சென்ட்ரு இங்கே தான், இது தான் C2. 40.5, 10.5 ப்ளஸ் அரை 10.5 இருக்கணும், 10 அக்யூரட்டாக இருக்கணும், எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு. இது ஒரு காலஞ்சி கிராஸ் பண்ணிக்கணும். எல்லாமே அக்யூரட்டாக இருக்கும், எந்த வேணும் மாற்றமும் இல்லாமல் இருக்கும். 10.5 கரெக்டாக இருக்கும், எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. திருப்பி 8.5 வருதான்னு செக் பண்ண போகிறோம். 8.5 வந்துச்சு, எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் வந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், ஃப்ரண்ட்டு இது பேக், இது ஃப்ரண்ட்டு. இப்போ கழுத்து, ஃப்ரண்ட்டு கழுத்து 9.5 வேணும், 9.5 வருதுன்னு பார்க்க போகிறோம். ஒம்பது இருக்குது, தச்சோன்னா 9 வந்தோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் போட்டோம். இப்போ கை போடுவதை கவனமாக பாருங்கள், கை டிராயிங் வெட்ட போகிறேன். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே பார்ப்போம்.
கை லென்த்து 10. கை லூஸ் 11.5. 5.75 வைக்கிறேன். ஏஹெச் 17.5. 8.75. 7.75. 7.75 பாதி 3.5 ஒரு கிலோ. இப்போ 7.75 இதை வைக்கிறோம். இப்போ இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடுறோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.75 இருக்கு. 8.75 இருக்கு. 7.75. 8.75. ஓகே, ஒரு புள்ளி மட்டும் மேலே ஏற்றிக்கும். கை ரவுண்டு வந்து இங்கே கூட்டிக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுங்க. பெரிய கை 40 இன்ச்சு பாடி. இது வந்து 3.75. இது 7.75. 8.75. கை நீளம் 10.5. எல்லாமே நான் வரைஞ்சிட்டேன். அப்போ வெட்டப்படுறேன். இந்த இடத்துல அந்த பெல்ட் இருக்கணும். பெண்ட் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கை ரவுண்டு கையாக இருக்கணும், அழகாக இருக்கணும். பெரிய பாடி, பெரிய பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறோம். 40 இன்ச்சு பாடி. கை பாருங்கள், கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக கீழே நல்லா பெண்டு பண்ணி வெட்டியிருக்கோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ அக்காட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கணும். அக்காட் பண்ணிட்டோம். அக்பாத் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். எல்லாமே மார்க் பண்ணிடணும். கையிலேருந்து எல்லாமே எல்லா பக்கமும் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணால் தான் நம்ம பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு, அதோட நம்ம இந்த கையையும் செக் பண்ண போகிறோம். 2 பேட்டர்ன் போட சொன்னாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு அழகாக நம்ம வெட்டியிருக்கோம், அழகாக வெட்டியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு முதல்ல பார்த்துருவோம். மெதுவாக பாருங்கள். ஃப்ரெண்டு ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ பேக் பார்த்து பாருங்கள். பேக்கும் கரெக்டாக இருக்குது, எந்த வேணும் மாற்றம் இல்லை. இப்போ பட்டி வெட்டுவது கவனமாக இருக்கும். கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கும். இது ரெண்டு முதல்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க.
ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது, ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது, நம்ம கொஞ்சோண்டு அந்த ஒரு புள்ளி சரி பண்ணிடலாம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக போடுங்க. இந்த பாயிண்ட் முக்கியம், மூன்றரை, மூணே முக்கால், மூன்றரை, அழகாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மூணேகால் நம்ம எழுதியிருக்கோம், மூணே முக்கால் இருக்கு, மூணே முக்கால் நான் வைக்கிறேன், காலஞ்சி தையலுக்கு மூணே கால், மூணே முக்கால் வைக்கிறோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏழரை, இந்த ஏழரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மூன்றரை, பட்டி லென்த்து பத்தில், அதனால் மாற்றுறேன், அட்டையை மாற்றுறேன். கரெக்டான லென்த் இருக்கணும், இருந்தால் தான் ஓகே. இப்போ பாருங்கள், மூணே முக்கால் இங்கே வைங்க, காலஞ்சி தையலுக்கு இங்கே மூணே கால் வைங்க, காலஞ்சி தையலுக்கு. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏழரை இருக்குது, இந்த ஏழரை இங்கே வச்சுருந்தேன். இங்கேருந்து மூன்றரை, மூன்றரை இங்கே வச்சுருந்தேன். இப்போ மார்க் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வைக்க போகிறோம்? இப்போ மூணே கால் நான் இங்கே வைக்கிறேன், மூணே கால். இங்கே ரெண்டரை வைங்க, ரெண்டரையில் கொண்டு வந்து நிப்பாட்டிங்க, நிப்பாட்டி அழகாக இங்கேருந்து அப்படியே மேலே போங்க, ஸ்டார்டிங்க. அழகாக வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு இதுக்கு பெண்டு பண்ணி பாருங்க. இங்கே கோடு வரைஞ்சிருங்க. இது ரெண்டரை, இப்போ இடிப்பாளம், இடிப்பாளம் 34, எட்டரை, எட்டு இருந்தால் போதும், எட்டு மார்க் பண்ண போகிறேன். அந்தந்த கோடு அதோட கரெக்டாக கிராஸ் பண்ணும். இப்போ இதை பெண்டு பண்ணி எடுத்துறேன், எடுத்துட்டேன். இப்போ வந்து இது மூணே கால், இது மூணே முக்கால். இப்போ வைக்கிறேன், இங்கே தப்பாங்க, கரெக்டாக அந்த கோட்டில் போய் கச்சு இப்படி உட்காரணும். இந்த கோட்டில் இது கரெக்டாக போய் உட்காரணும், உட்கார்ந்தா சிறப்பு. ஒரு புள்ளி டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த ஒரு புள்ளி பார்ப்போம். மூணே கால் ஒரு புள்ளி, இது மூணே முக்கால் ஒரு புள்ளி. இப்போ ஒரு புள்ளி குறைக்கப்படும். ஒரு புள்ளி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் தெரியும். கரெக்டாக அந்த ஒரு புள்ளி வித்தியாசம் கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவாங்க, அக்யூரேட்டாக கொண்டு போய் உள்ளே உட்காந்துருச்சு. இப்போ இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது வரைக்கும் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கச்சுன்னு போய் உட்காந்துருச்சு, இந்த புள்ளியில் போய் உட்காந்துருச்சு.
இப்போ இங்கே இந்த கிராஸ் வைக்கணும். கிராஸ் வச்சு இந்த இங்கே ஒர்க்அவுட் பண்ணிடணும், எல்லாமே ஒர்க்அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து பெண்டு பண்ணி விட்டுறணும். பெண்டு பண்ணி விட்டால் தான் ஜாக்கெட் வந்து 45 மேலே சுருளாமல் இருக்கும். அக்யூரட்டாக இது போய் இதில் போய் உட்காந்துக்கும். இதில் போய் உட்காந்தோன்னே இந்த கோட்டில் போய் இது நச்சுன்னு உட்காந்துக்கும். இப்போ வர எல்லாமே அக்யூரட்டாக இருக்குவாங்க, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக மேட்ச் ஆகணும். இப்போ இது இதோட மேட்ச் ஆகணும், இது இதோட கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் அழகாக போய் இந்த கோட்டில் போய் உட்காரணும். எல்லாமே இதை பார்த்த உள்ளவங்களுக்கு இதே மாதிரி பாருங்கள், பட்டி போட்டிருக்கோம், கை வரைஞ்சிருக்கோம், ஃப்ரண்ட்டு பேக் வரைஞ்சிருக்கோம். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பேட்டர்ன் யூடியூப்பில் பார்த்து போடணும்னு நினைக்கிறவங்க அளவுகளை அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நல்ல முறையில் ஒரு பேட்டர்ன் போட்டு தரேன். அந்த பேட்டர்ன் முறையில் நீங்கள் தச்சு பாருங்கள், உங்கள் ஜாக்கெட் அற்புதமாக இருக்கும். அந்த ஜாக்கெட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பேட்டர்ன் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். பேட்டர்ன் வாங்கி அந்த முறை இந்த இதே முறையில் நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள், சிறப்பான முறையில் இருக்குன்னு கேட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தேயிலகம், வாழ்க தேயிலை கலை.